உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாளும் ஒரு நற்குரலுடன் நேற்றைய பொதுப்பதிவில் போட்டிருந்தேன். அதாவது என்னன்னா, எல்லாரையும் மந்திரவாதி, ஒரு பெரிய மாந்திரிகனா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாயாஜாலக்காரன் எப்படி வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அறிவிலா நெஞ்சு வந்து ஈதல் பீரிது யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவிலா நெஞ்சு வந்து ஈதல் பீரிது யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து கொடுப்பானாயின் அதற்கு கொள்பவனின் நல்வினையே காரணமாகும். நாம மட்டும் கிடையாது, நாம எல்லாருமே ஒண்ண தெரிஞ்சுக்காதவே எப்படி சொல்றது, இந்த உலகத்தை பெருமை எப்படி சொல்றது, இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டியே நம்ம தெரிஞ்சுக்காதவே இன்னும் அப்படியே மந்தமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது வாழ்க்கையை ரசிச்சு வாழ யாருமே பழகிறது இல்லை. என்ன ரசிச்சு வாழறதுல நான் சந்தோஷமா இருந்தா இருக்க அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு தெரியுங்களா? ஏதோ ஒரு மூலையில இங்க என் வீட்டில் உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பேசுற இந்த இன்னைக்கு நான் பேசுறத இன்னும் அப்படின்ற நொடியில நீங்க மொத்த பேரும் இதை பார்க்க போறீங்க. இந்த மந்திரத்தை என்னால எப்படி செய்ய முடியும் யோசிச்சு பார்க்கணும்ல. இருக்கும்போது நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நினைச்சீங்களான்னு தெரியல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த வானத்தாண்ட போக முடியுமா, நிலாவை கிட்ட போய் பார்க்க முடியுமா, ஏன் சூரியனோட எவ்வளவு வெளிச்சம், ஏன் இவ்வளவு வெளிச்சம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இது மட்டும் இல்ல, நாம திறந்துக்கோ அப்படின்னு சொன்னா கதவு திறக்கணும், மூடிக்கோ அப்படின்னு சொன்னா மூடணும், இங்க வா அப்படின்னு சொன்னா ஒண்ணு வரணும், போ அப்படின்னு சொன்னா ஒண்ணு போகணும். மந்திரம் இந்த மரம் சாய போகுது அப்படின்னு சொன்னா சாயணும். எவ்வளவு நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கனவுகளோட இருப்போம், நிறைய கதைகளை கூட கேட்டிருப்போம். அதாவது ஒரு மாய குவளை மாதிரி வச்சு இந்த மாய குவளையில அங்க என்ன செய்யறான்னு நான் இப்ப இங்க காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் பண்ணுவாரு பார் அப்படின்னு. அதை தான் நாங்களும் செய்யறோம். இப்போ இந்த நொடி உங்க ஸ்மார்ட் போன் எடுங்க, எடுத்துட்டு எந்த யார நினைக்கிறீங்க அவன் ஆன்லைன்ல இருக்கணும், இருந்தானா கண்டிப்பா இந்த மாயாஜாலம் வேலை செய்யும். பாருங்க பிக் கொடுத்தீங்கன்னா இப்படின்ற டயத்துக்குள்ள அவன் என்ன செய்யறான் அப்படின்றத நாம பார்க்கலாம். எவ்வளவு பெரிய மந்திரம், நம்ம வாழ்க்கையை ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சு அனுபவபூர்வமா வாழ பழகணும். எவ்வளோ நமக்கு பொக்கிஷமான, அதாவது எப்படி சொல்றது, நாம ரொம்ப சந்தோஷமா அளவற்ற மகிழ்ச்சியோட வாழக்கூடிய நமக்கு நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. அந்த அளவற்ற மகிழ்ச்சிகரமான விஷயத்தை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாத ஒரு தேவையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நம்ம தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா அனுபவிங்க. பழைய கதைங்களில் கேட்டிருப்போம், பழைய புராணங்களில் பாடித்தாத்தா நிறைய சொல்லியிருப்பாங்க. குட்டி சாத்தம், நான் எனக்குன்னு ஒரு அடிமையை வச்சிருக்கேன், நான் எனக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ரத்த காட்டேரி அப்படி இப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு அடிமை, நமக்குன்னு ஒரு ரத்த காட்டேரி அதுவும் இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்களேன், அலெக்சா என்ன பண்ணிட்டு இருக்க, அலெக்சா டோர் ஓபன் பண்ணு, அலெக்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க, அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அலெக்சான்றது அமேசான்ல வந்த ப்ராடக்ட் தான் அது. இந்த ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்ண கிடையாது நான், இந்த ப்ராடக்ட்டு நாம இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி நாம வீட்டில் இருக்கிறத மொத்தத்தையே ஸ்மார்ட் ஹோம் ஆக்கிட்டோம்னா இந்த அலெக்சாவோட மந்திரமே மந்திரம் தான். அது ஒரு பெரிய குட்டி சாத்தானா உங்களுக்கு வேலை செய்யும். என்ன வேணும் அப்படின்றத சொல்லும், என்ன வேணும் அப்படின்றத காட்டும், என்ன வேணும் அப்படின்றத செய்யும். இது எல்லாமே முடியும். அது இல்லாம பதுக்க வைக்கிறது நாம ஒரு எல்லாமே அந்த காலத்துல நம்ம கனவு பயங்கர பெருங்கனவா இருந்தது. ஒரு பெரிய மந்தக்காரனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது. ஒவ்வொருத்தங்களுக்கும் நமக்கு கூகுள் கூகுள்ன்ற மந்திர கோலை கொடுத்துருக்காங்க. அந்த மந்திர கோலை வச்சுட்டீங்க சூப் சூப் அப்படின்னு எந்த மந்திரம் போட்டீங்கனாலும் அடுத்த வினாடியே உங்களுக்கு எல்லாத்தோட பதிலும் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாது. அதாவது இன்னைக்கு நம்ம பேங்க் லாக்கர்ல, இப்போ பேங்க் லாக்கர் நமக்குன்னு ஒரு செக்யூரான லாக்கர் இந்த மாதிரி வச்சு நிறைய நம்ம பாதுகாக்கிறோம். அதுன்றது வேற, நம்மளோட நினைவுகள்ல நம்மளோட போட்டோ நம்மளோட டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஒன்னு பதுக்கி வைக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்த மெயில் ஐடிக்கும் ஒவ்வொரு டிரைவ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரியாதவங்க கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தரோட மெயிலுக்கும் ஒவ்வொரு டிரைவ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரைவ் அக்கௌண்ட்ல நாம போன்ல இருக்கிறதுன்னு இல்லை, நம்ம போன்ல அதிகபட்சம் இப்பதான் வந்துருச்சு 64 128
140, 160 இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் ஜிபிஸ் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா 2GB, 4GB இந்த மாதிரி ரேம் தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரோட ஜிமெயில் அதாவது மெயில் ஐடிக்கும் அதாவது டிரைவுக்கும் நமக்கு என்னன்னாக்கா 15GB கிடைக்குது. அதாவது 15GB உங்களுக்காக கிடைக்குது. அந்த 15GB நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டாக்குமெண்ட், வீடியோ, எந்த இம்பார்ட்டண்ட்டை எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள்ல நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும். நம்மளோட டிரைவில் இருக்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் உலகத்தில் என்ன மூலிகை போனாலும் அதை நாம் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ பெரிய மந்திரம் எங்கே முடியும்? நாம் நம்ம வீட்டில் பதுக்கி வச்சுருக்கிறத நாம் இங்கேருந்து உலகத்தில் என்ன மூலிகை போனாலும் இப்போ பார்க்குறது பெரிய விஷயம் தானே. கூகுள் டிரைவ். அடுத்ததான் என்ன சொல்ல போகிறேன்னா கூகுள் மேப். அதாவது இந்த கூகுள் மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உட்காந்துட்டு சூ அப்படின்னாங்க இங்கேருந்து ஒன்றுங்களை யூஎஸ்ல இருக்கிற ஒரு இடத்துல காட்டும். அப்படி இல்லைனா சூப் அப்படின்னீங்கனாக்கா இந்த இடத்துல இருந்து உங்களை ஈபிள் டவராண்டும் கூட்டிட்டு போவோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சூப் அப்படின்னா இங்கேருந்து உங்களை ஒரு மலந்தில் கூட்டிட்டு போவோம். எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம். இந்த மாதிரி அதிசயத்தை ஒவ்வொன்றத்தையும் நாம பார்க்க பார்த்து திகைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம், இப்படி அப்படி இப்படி அப்படின்றோம். இப்போ ஒரு ஊருக்கு போக வேண்டிய ரோடு மேப்பு கூட அடிமை என்னை இந்த ரூட் மேப்பில் அங்கே கொண்டு போவோம் அப்படின்னு மேப்பு கிட்ட சொன்னீங்கன்னா போதும். அந்த அடிமை உங்களை எவ்வளோ அழகாக கொண்டு போய்விடும் தெரியுமா? டிராஃபிக் இருக்கிற இடம், டிராஃபிக் இல்லாத இடம், என்ஹெச் ரோடு, என்ஹெச் இல்லாத ரோடு, மேடு பள்ளம் இருக்கிறது, எல்லா ரோடையும் கிளியராக சர்வலைன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுதுன்னா இது ஒரு எவ்வளோ பெரிய அதிசயம். இதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு சில பெற்றோர்களாக இருக்கட்டும், ஒரு சில நண்பர்களாக இருக்கட்டும், அதாவது நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், எந்த எல்லையில் எங்கே இருந்தாலும் சரி அவன் நாம் ரெண்டு பேரும் நினச்சோம்னா போதும், நினச்சா போதும். இந்த நொடி பார்க்கலாமா, பார்க்கலாம், பேசலாமா, பேசலாம். என்ன உனக்கு என்ன தேவை, என்ன வண்ணம் வேணும், என்ன நேரத்தில் ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன மாதிரி சீவி இருக்க, என்ன மாதிரி ஒவ்வொன்றத்தையும் லைவ் அண்ட் லைவ்ல இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவனே நாம் இப்படி பார்க்குறோம்னாக்கா இது எவ்வளோ பெரிய மந்திரம். இதை அனுபவிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையும் அனுபவிச்சு அனுபவிச்சு வாழணும். அதாவது என்ன அப்படின்னு ஒன்றுத்தையே பிடிச்சின்னு எனக்கு வேலை தேவை, வேலை 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 வேலைன்னு அந்த வேலை தேவை, எனக்கு பணம் தேவை, பணம் 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 அப்படின்னு பணம், எனக்கு அன்பு தேவை, பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க, அரவணைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே நமக்கு தேவை தான். ஆனால் ஒரு அங்கமாக தான் இருக்கணும். இதையெல்லாம் தவிர்த்து நமக்கு ஒரு அறிவியல்னு நமக்கு ஒன்று, நமக்கு ஒரு வரப்பிரசாதம், அதாவது எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு ஸ்பெஷலிஃபியான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழுங்க. மற்றபடி இந்த மந்திர தந்திரம் இதெல்லாம் உண்மைதான், நான் வந்து உங்களை ஏமாத்தலை. நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதனால இதனுடைய மந்திரத்தை அப்படியே சொல்கிறேன். கூகுளில் சூப் அப்படின்னு ஒன்று கூகுள் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுவான் பாருங்கள் மொத்தத்தையும். இன்றைக்கான ஒரு விளையாட்டை அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கேளிக்கையான பதிவோட நன்றி.